வணக்கம் ஜீவா, எப்படி இருக்கீங்க? கண்டுபிடிங்களாம் பார்ப்போம். எப்படி கரெக்டாக சொல்லிட்டீங்களே, கரெக்டாக பிடிச்சிட்டீங்க. ஆமாம், எங்கள் வீட்டு நம்பர் வந்து ரெஸ்ட்ரிக்டட் நம்பர், வெளியே எல்லாருக்கும் தெரியாது. ஆமாம், நாங்கள் வெரி சீக்ரெட் பீப்புள். நீங்கள் என்றைக்கு வந்தீங்க? நீங்கள் எனக்கு சொல்லியிருந்தா, நான் டொரண்டோவில் தான் இருந்தேன். நான் டொரண்டோ அப்படியா அப்படியா நான் வந்து நேற்று வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். ஆக்சுவலாக முந்தா நேற்று வரைக்கும் எனக்கு தெரியாமல் போச்சு. பாருங்கள், நான் ஃபேஸ்புக்கும் பார்க்கல வேற. அதான் எப்படின்னு தெரில, பார்க்காம போட்டிருக்காது, கவனிக்கல நான் அதை. சம் வாட் ஐ மிஸ்ட் இட். இல்லைனா உங்களை அங்கே பார்த்து உங்களை அந்த படத்தில் ஒரு சீன் போட்டிருப்பேனே நான், உங்களை நடிகர் ஆக்கிட்டு இருப்போம்ல நான் அங்கே. அப்பா 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 அப்பா, எவ்வளோ நாள் இருக்கீங்க? அதுக்கப்புறம் இங்கே வரலையா? கனடாவோட சரியா? அங்கே கேட்டு பார்க்கலாம், விசா கொடுப்பானே அமெரிக்கன் எம்பசியில், ஆட்டோவாவில் இல்லைனா டொரண்டோ. சரி, நல்லா ஹீரோ மாதிரில இருக்கீங்க ஃபோட்டோவில், எல்லாம் ஸ்னோவில் ஜாக்கெட்டு கேட்டுலாம் போட்டுக்கிட்டு சரி அட்டகாசம் பண்ணுறீங்க. டொரண்டோல எங்க இருக்கீங்க? ஐயோ, நான் மார்க்கம்ல தான் நான் வந்து இருந்த வேற. நான் ஆல்பர்ட் ஸ்ட்ரீட்ல இருந்த மார்க்கம்ல, மார்க்கம். ஆமாம், அங்கே அந்த ஒரு அந்த குட் டே பாண்ட்னு ஒன்று இருக்குது பாருங்க, அதில் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பாண்டே வந்து உறைஞ்சி போச்சு பார்த்தீங்களா? இது என் படம் நடந்துகிட்ருக்குல்ல, இந்த இது மும்பை 2611 பற்றி. அது வந்து அந்த அந்த சர்வைவர்ஸ் வந்து அங்கே கனடாவில் இருக்காங்க, ஒரு நாலு பேர். ஸோ அவங்கள இது பண்ணி எடுக்க வந்திருந்தேன், அன்ஷேக்கபிள்னு. இப்போ இங்கே அங்கே முடிஞ்சு அவ்வளோதான், கனடா கனடா தான் லாஸ்ட்டு ஸ்கெட்யூல். அடுத்தது பாம்பேயில் ஒரு ஸ்கெட்யூல் இருக்குது, ஓபராயில் இருக்குது. நான் அது திடீர்னு தான் எந்த கன்ஃபார்ம் ஆச்சு அது டேட்டு. நான் என்ன இப்போ பார்க்கும்போது தான் பார்த்தா, நீங்கள் என்ன அது ரயிலில் உட்காந்துட்ருக்காரு இவர், மான்ட்ரியல் போகிறேன்றாரு, எப்போ வந்திருக்காரு இவருன்னு நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்செட், தெரியாமல் போச்சு பாருங்க. நான் இருந்து அதை விட்டாச்சு, அதை விட்டாச்சு. நல்லா அதே கரெக்டாக ஒரு மூணு நாலு அஞ்சு நாளாக வந்து கண்டினியூஸாக அந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு மெசேஜை போட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை நான் ஃபோன். வந்து இது இங்கிலீஷு, இங்கிலீஷ் தான் மெயினு. சம் கேரக்டர் ஸ்பீக்ஸ் சான்ஸ்கிரிட் அண்ட் தெலுங்கு, சம் கேரக்டர் ஸ்பீக்ஸ் ஃப்ரெஞ்ச், பட் அதர்வைஸ் இட்ஸ் இங்கிலீஷ். இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபிலிம் தான், அன்ஷேக்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு. It's a story of a forgiveness and faith. How? பாருங்க, இல்லைன்னா உங்களை நான் வந்து அந்த மார்க்கம்லயே வச்சு இது பண்ணியிருப்பேன் நான், உங்களையும் சேர்த்து ஒரு போட்டு ஒரு சீன் போட்டு தப்பிச்சு. அப்பா, நீங்களே டைரக்டர் தானே? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு உங்களை. அதுவும் பாருங்க, நான் அங்க வந்துட்டு பார்க்காம வந்திருக்கேன் பாருங்க. அவ்வளவு தூரம் வந்துட்டு நான் மார்க்கம்லயே நீங்க இருக்கீங்க, நான் மார்க்கம்லயே வந்து உட்காந்துருக்கேன் ரெண்டு நாள்.
நான் ஃபேஸ்புக்கில் மட்டும் இப்போ ஆனால் போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில், ஐ மீன் கனடான்னு போட்டிருந்தேன். நான் அந்த மாதிரி தான் இருந்தேன் இந்த வாட்டி, இந்த கண்டினியூஸாக வந்து படம் ஷூட்டிங் இருந்தது, ஸோ அதில் இதாகிடுச்சு. அடுத்த படம் வேறு ரெடியாக நடக்குது இப்போ, ஸோ அது 24 hours பத்த மாட்டேங்குதுங்க அதில். இல்லைன்னா நான் ஃபேஸ்புக்கில் தான் உட்காந்துட்டு இருப்பேன்ல எப்பவும். ஆமாம், இல்லை எந்த நம்பரே வராது உங்களுக்கு, எந்த வந்து இதுதான் வரும், ரெஸ்ட்ரிக்டட் நம்பர் தான் வரும் என்னது உங்களுக்கு. சாப்பிட்டாச்சா? ஏ வீட்டில் சாப்பாடு இல்லையா? மான்ஷியா இல்லையா? ஓ சரி சரி, மான்ஷியில் நல்லா இருக்குமே சாப்பாடு. எங்கே வேணாலும் சாப்பிடலாம். நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க, இந்திய சாப்பாடு தானே? ஆமாம் ஆமாம், நல்லாவே இருக்காது. ஆக்சுவலாக நீங்கள் மான்ஷியல்லன்னா இப்போ எங்கே இருக்கீங்க மான்ஷியல்ல? அங்கே ஒரு நல்ல ஒரு மலையாளத்துக்கார ரெஸ்டாரண்ட் இருக்குது, கோகோனட் க்ரோவ்னுட்டு. ஆமாம், அவர் ஒரு பரோட்டாவும் ஒரு எக் கறியும் கொடுத்தா இருப்பாருங்க, சூப்பர். அது எங்கள் குடும்பம் வந்து அங்கேயே போய் உட்காந்துருச்சு 3 நாளைக்கு. ஆமாம், கோகோனட் க்ரோவ் அவ்வளோ சூப்பர் சாப்பாடு, கேரளாவில் கூட உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்காது. அதெல்லாம் அந்த ஐயன் அம்மையும் உட்காந்து செய்து சாப்பாடு. ஆமாம், இவ்வளோ லேட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா குளிர் ஊரில் வேற. அது வேற வந்து சிட்டவுன் ரெஸ்டாரண்ட்டு, ரொம்ப க்ரௌடட் ரெஸ்டாரண்ட் அது. மத்தியானத்தில் பஃபே எல்லாம் போனீங்கன்னா லைனில் 1 மணி நேரத்துக்கு மேலே நிற்கணும். நாளைக்கு பண்ணி பிடிச்சிடலாம் நீங்கள். அதுவும் கோகோனட் க்ரோவ். ஆமாம், நீங்கள் மான்ட்ரியல் ப்ராப்பர்லேயே இருக்கீங்களா? நான் உங்களுக்கு நம்பர் அனுப்புகிறேன், நான் உங்களுக்கு நம்பர் அனுப்புகிறேன். சரி, ஆல் கால் யூ. சரி சரிங்க, ரொம்ப சந்தோஷம், அட்லீஸ்ட் பேசணுமே நாம. ஓகேங்க, ஓகே, குட் நைட், பாய். ஜீவா இவ்வளோ தூரம் வந்துட்டு அவர் கடைசியில் பார்க்க முடியாமல் போச்சுப்பார், என்ன பண்ணுறது.